டு ஸ்டடி டைம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போறோம். அது எதை பத்தின்னு கேக்குறீங்களா? கான்டாக்ட் லென்சஸ் பத்தி தான். கான்டாக்ட் லென்சஸோட யூசஸ் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதை நம்ம எப்படி சரியா யூஸ் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு வந்து கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணலாமா, அது நல்லது தானா, அதை எப்படி யூஸ் பண்ணும், அந்த மாதிரி நிறையவே கேள்விகள் இருக்கும். அந்த எல்லா க்வெஸ்சன்ஸுக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் இருக்கும் நம்புறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காண்டாக்ட் லென்சஸோட யூசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த காண்டாக்ட் லென்சஸ் எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் ஏற்படுற இந்த ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ்க்காக தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் சைட்டர்னஸ், நியர் சைட்டர்னஸ், ப்ளஸ் பயோப்பியா, ஆஸ்டிக்மேட்டிசம், இந்த மாதிரி உள்ள எரர்ஸை கரெக்ட் பண்ணுறக்காக தான் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்க்காகவும் இந்த லென்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தரோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும், இல்லை அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியோ, இல்லைனா வந்து அவங்களோட காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரியோ வந்து அவங்க கலர் கலர் லென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி யூவி பிளாக்கிங் லென்ஸ், சிலிக்கா ஜெல் கோட்டட் லென்ஸ், நிறையா டைப்ஸில் லென்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் டே டைமுக்கு தனி லென்ஸு, நைட் டைமுக்கு தனி லென்ஸு, ஆக்சிஜன் பெர்மியபிள் லென்ஸு நிறையவே வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த காண்டாக்ட் லென்சஸோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். இதை நம்ம ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெக்ஸுக்கும் காண்டாக்ட் லென்ஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ்னும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பவர் இருக்கனால போட்டிருக்கீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நீங்களா போய் ஒருத்தர்கிட்ட நான் காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கேன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு தெரிய வருமே தவிர அவங்களால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெளில போகிறீங்க, மழை பெய்யுது, இல்லைனா வந்து பனி பெய்யுது, இல்லை சமையல் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி சமயத்தில் வந்து கண்டிப்பாக உங்கள் கண்ணாடி ஃபுல்லாக தண்ணியாகிரும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கீங்கன்னா உங்களால் 360 டிகிரியிலும் நல்லா பார்க்க முடியும். ஆனால் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா மேலே பார்க்க முடியாது, கீழேயும் பார்க்க முடியாது, சைட்லேயும் ஒழுங்காக தெரியும். கிளாஸஸோடு கம்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் விஷுவல் ஃபீல்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும், நீங்கள் சாதாரண கண்ணில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எங்கேயாவது விளையாட போகிறீங்க, ஸ்போர்ட்ஸுக்கு போகிறீங்க, ஏதாவது கேம்ஸ் விளையாட போகிறீங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் வந்து கிளாஸஸ் போட்டு போனீங்கன்னா வந்து கீழே விழுந்துருமா உடஞ்சிருமான்னு உங்களுக்கு கண்டிப்பாக பயமாக இருக்கும். இதுவே நீங்கள் லென்ஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த கவலையும் இல்லை. இப்போ நம்ம காண்டாக்ட் லென்ஸஸோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்கன்னா தேவைப்படாத நேரத்தில் டக்குன்னு எடுத்து வச்சிடலாம், ஆனால் லென்ஸ்னால் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் லென்ஸ் போடுறீங்கன்னா அதுக்குன்ட்டு 5 மினிட்ஸ் அதை கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம லென்ஸ் போடுறதா இருந்தால் அந்த கார்னியாக்கு மேலே தான் போடும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து அதனால் கார்னியாக்கு வர வேண்டிய ஆக்சிஜன் தடைப்படுற சூழ்நிலை ஏற்படும். இதனால் நம்ம கண்கள் ட்ரை ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு இதுவும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இருந்தாலும் இப்போ நிறையவே சிலிக்கா கோட்டட் லென்ஸ், ஆக்சிஜன் பெர்மியபிள் லென்ஸ் அப்படின்னு நிறைய வந்திருக்கு, வேணா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் தூங்குறப்ப குளிக்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் காண்டாக்ட் லென்சஸை கலட்டி வச்சுட்டு தான் குளிக்கணும். டயர்டாக இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் லென்ஸோடு தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு ஒரு நாளாக இருந்தாலும் லென்ஸோட மட்டும் தூங்கவே தூங்காதீங்க. ஏன்னா ஒரே ஒரு நாள் போதும் உங்கள் கண் இன்ஃபெக்ஷன் ஆகி ரெட்னஸ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி லென்ஸ் போட்டு நான் குளிக்க போகிறேன், நான் ஸ்விம் பண்ண போகிறேன் அப்படின்னு எந்த வாட்டர்லேயும் உங்களோட லென்ஸை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, எந்த ஒரு தண்ணிலையும் நிறையவே பாக்டீரியாஸ் இருக்கும், அந்த பாக்டீரியாஸ் வந்து உங்கள் லென்ஸில் ஒட்டிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கப்ப நம்ம கண்ணில் ஏதாவது விழுந்துச்சுனாலோ இல்லை இரிட்டேஷன் ஆச்சுனாலோ நம்ம கண்ணை போட்டு கசக்கவே கூடாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணுறனால நம்ம கார்னியாவில் இருக்க லென்ஸ் வந்து டேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க காண்டாக்ட் லென்ஸ் போட்டு அதிக நேரம் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சிண்ட்ரோம் வர சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க காண்டாக்ட் லென்சஸ் பதிலாக கிளாஸஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. லாஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து இந்த காண்டாக்ட் லென்சஸ் ஒத்துக்காது. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ஐஸில் இரிட்டேஷன், ரெட்னஸ் அதெல்லாம் வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த காண்டாக்ட் லென்சஸை எப்படி சரியான முறையில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது உங்களோட லென்ஸ் கேஸை நீங்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி ஆல்ரெடி யூஸ் பண்ண சொல்யூஷனை திரும்ப யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் லென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதே மாதிரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் உங்களோட டாக்டர்கிட்ட நீங்கள் உங்களோட ஐயை செக் பண்ணிக்கணும்.
உங்கள் லென்ஸோட வேலிடிட்டி டேட் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிடணும், திரும்பி அதை யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம், நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் உங்கள் ஐயை வந்து டச் பண்ணவே கூடாது. ஏன்னா உங்கள் கையில் இருக்க பாக்டீரியா அந்த எல்லாமே வந்து உங்கள் கண்ணுக்குள்ளே போகிற சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் நான் ஆல்ரெடி சொன்னதான், வாட்டரில் வந்து உங்களோட லென்ஸை தயவு செஞ்சு கழுவாதீங்க, அதுக்குன்னு இருக்க சொல்யூஷனை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து கண்ணில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த சமயத்தில் நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த இன்ஃபெக்ஷன் சரியாகிட்ட பிறகு காண்டாக்ட் லென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்டெப் தான். நீங்கள் தூங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக லென்ஸை கழட்டி வச்சுட்டு தூங்குங்க. இந்த பாயிண்ட்ஸில் வந்து ரொம்பவே முக்கியமானது, நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் யூஸ் பண்ணுற லென்ஸ் கேஸும் லென்ஸும் க்ளீனாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் கண்டிப்பாக இந்த லென்ஸை வாட்டரில் வாஷ் பண்ணவே கூடாது. எப்போ லென்ஸ் யூஸ் பண்ணாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு லென்ஸை டச் பண்ணுங்கள். தயவு செஞ்சு லென்ஸ் போட்டு குளிக்காதீங்க, ஸ்விம் பண்ணாதீங்க, தூங்காதீங்க. 6 months once உங்கள் ஐ பவர் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். காண்டாக்ட் லென்சஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.